ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமினா சமையல் டுடே. நம்ம சேனலில் நல்ல மனமான ருசியான வெண்பொங்கல் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளாக நல்ல பொழப்பில் எண்ணெய் ஹோட்டல் டெஸ்ட்டில் வெண்பொங்கல் தேவையான பொருட்களை வச்சு எப்படி செய்யலான்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ள ஒர்க் பண்ணி எங்கள் சேனலில் புதுசாக பார்க்குறவங்க இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துக்குள்ள பெல் ஐக்கன் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இந்த மெத்தட் உங்களுக்கு புரியும். வெண்பொங்கல் பண்ணுறக்கு கடாய் எடுத்திருக்கேன். கடாய் சூடாச்சு. இதில் அரை டம்ளர் பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு டம்ளர் பச்சரிசிக்கு அரை டம்ளர் பாசிப்பருப்பு சரியான அளவுங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை லேசாக வறுத்துக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு லேசாக வறுத்துட்டேன் பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். லேசான தீயில் பாசிப்பருப்பு நம்ம வறுக்கும்போது பாசிப்பருப்போட பச்சை சுவை நல்லா போயிருங்க. அதனால தான் லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் நேரம் இதை நான் வறுத்துட்டேன். குக்கரில் ஒரு டம்ளர் பச்சரிசியை அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணியில் ஊறப்போட்டு தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். இது இதில் சேர்த்திக்கலாம். நீங்கள் எந்த டம்ளரில் பச்சரிசி எடுக்கிறீங்களோ அதே டம்ளர் தாங்க பாசிப்பருப்பு நம்ம எடுக்கணும். இப்போ இது கூட நம்ம வறுத்து வச்சுருக்கிற பாசிப்பருப்பு இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோட கொஞ்சமாக பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு, தண்ணி வந்து அஞ்சு டம்ளர் சேர்த்திருக்கேன். ஒரு டம்ளர் பச்சரிசி, அரை டம்ளர் பாசிப்பருப்பு, அதனால் அஞ்சு டம்ளர் தண்ணி சேர்த்திருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி ஹை ஃப்ளேமில் வச்சு அஞ்சு விசில் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். அஞ்சு விசில் வந்தது ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ குக்கர் மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் பச்சரிசியும் பாசிப்பருப்பும் நல்லா குக் ஆகிருக்கு. பொங்கலுக்கு நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். தாளிப்புக்கு கடாய் எடுத்திருக்கேன். கடாயில் ரெண்டு டீஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் பாருங்கள் சூடாச்சு. இதில் ஒரு டீஸ்பூன் குருமிளகு சேர்த்துக்கலாம். குருமிளகு எண்ணெயில் நல்லா பொறிட்டோம். இது எண்ணெயில் நல்லா பொறிஞ்சிருங்க. இதில் ஒரு துண்டு பொடியாக கட் பண்ணேன். இஞ்சி இஞ்சி வச்சுட்டு வதக்கி விடுங்க. இஞ்சி வதங்கும்போது இல்லை கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், இது கூட முந்திரி பருப்பு, இதோடவே அரை டீஸ்பூன் ஜீரகம், அவ்வளோதாங்க. எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். வேக வச்சுருக்கிற பச்சரிசி பாசிப்பருப்பில் நம்ம தாளிப்பை சேர்த்துக்கலாம். கூடவே இதில் கொஞ்சமாக நறுக்கணும் கொத்தமல்லி தழை. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஹோட்டல் டேஸ்ட்டில் நல்லா ருசியான வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து நம்ம இஞ்சி பெருங்காயத்தூள்லாம் சேர்த்துருக்காங்காட்டி ரொம்ப நல்லா மனமாகவும் ருசியாகவும் இருக்கும். இதுக்கு நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் கெட்டி சட்னியும் சாம்பார் வச்சு சாப்பிட போகிறேன். நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அமினா சமைச்சேனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.